கடகத்துக்கு. கடகத்துக்கு போகும்போது ஏதாவது ஒரு குட் நியூஸ் சொல்லிட்டு போங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அஷ்டம சனி விடுது. எவ்வளவு இடத்தில் தோல்வி அவமானத்தை சந்தித்தார்களோ அவை அனைத்தும் பூரணமாக இவர்களுக்கு விடுதலை கிடைக்கும். சிம்மம், சிம்மராசியை பொறுத்தவரை அஷ்டம சனியின் தொடக்கம் ஃபஸ்ட்டு கணவன் மனைவி உறவு, இதில் பிரச்சனைகள். சிம்மராசிக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும், மேலும் லாபம் இதுநாள் வரை வந்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு லாபத்துக்கு மொத்த காசையும் போடுவது போன்ற அனைத்து விஷயங்களிலும் சிம்மராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக கன்னி. திருமணத்துக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் சிலருக்கு இது ஒரு தோஷத்தையும் கொடுக்கும். அடுத்ததா துலாம். ஆறாம் வீட்டில் சனி. ஆறாம் வீட்டில் சனி என்பது இவர்களுக்கு முதல் தரமான ராஜயோகம், அல்லது இவர்களது முயற்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் ஒரு புதிய உச்சத்தை தொடுவார்கள். விருச்சிகத்துக்கு. விருச்சிக ராசியை பொறுத்தவரை ஏதாவது ஒரு நல்லது சொல்லிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்ற சூழ்நிலையில் தான் நிறைய பேர் இருக்கிறார்கள். இவர்களது வீடு, வாகனம், மனை மற்றும் மாத்தூர் வகைரா, மாத்தூர் வகைரானா அம்மா, சம்பந்தப்பட்ட இந்த நான்கு விஷயங்களிலும். கடகத்துக்கு. கடகத்துக்கு போகும்போது ஏதாவது ஒரு குட் நியூஸ் சொல்லிட்டு போங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அஷ்டம சனி விடுது. அதுதான் அவங்க பெரிய குட் நியூஸ். இத்தனை நாள் இவங்களுக்கு எந்த அளவுக்கு இரத்த கண்ணீர் சிந்தினார்களோ, எவ்வளவு இடத்தில் தோல்வி அவமானத்தை சந்தித்தார்களோ, அவை அனைத்தும் பூரணமாக இவர்களுக்கு விடுதலை கிடைக்குது. ஏன்னா எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பாக்கிய சனியாக வருகிறது, ஏழாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டில். அப்போ இவர்களுக்கும் வாழ்க்கை துணைவரால் மேன்மை என்பது ஏற்படுகிறது. அருமை, அருமை. கடகத்துக்கு ஒரு பூரணமான வெற்றியை கொடுக்கிறது. இவர்கள் எங்கே தொலைந்தார்களோ, எங்கே அவமானப்பட்டார்களோ, அதே இடத்தில் இவர்கள் நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வருகிறது. இவங்களும் எந்த புது முயற்சியும் எடுத்துக்கலாம், நல்ல சந்தோஷம், நல்ல சந்தோஷமாக இருப்பார்கள். இவர்களது கடன் தீரும், நோய்களிலிருந்து வெளிவருவார்கள். ஒரு மாற்று வைத்தியத்தின் மூலமாகவோ, ஒரு மாற்று சிகிச்சையின் மூலமாகவோ, அல்லது ஒரு பெரிய கடன் வெளியில் வாங்கியிருப்பாங்க, அரசாங்கத்திட்டேருந்து ஒரு கம்மியான வட்டியில் ஒரு கடனை வாங்கி பெரிய கடனை இவர்கள் அடைப்பார்கள். இந்த மாதிரி இவர்களுக்கு ஒரு வம்பு வழக்காக இருந்தாலும், இத்தனை நாள் வரை இவர்கள் போய் பேசினா கூட அந்த எதிரி வந்து வெளியில் போயிருப்பார், இப்போ அவரே வழியை வந்து பேசி அந்த செட்டில்மெண்ட் ஏற்படுத்துவதற்கு நிச்சயம் நல்ல அமைப்பாக இருக்கிறது. நிச்சயம் ரொம்ப பேர் கேட்குறதா தான் சார், நல்லா பழகிட்டு இருந்தார் சார், அவர் தான் முதலிலாம் பண்ணார், கடைசியில் என்னென்னு தெரியல சண்டை போட்டு வெளியே போயிட்டாரு அப்படின்னாங்க, அவங்க திருப்பி வருவாங்க. திருப்பி வருவாங்க. கடகராசிக்காரர்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் மூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டமாக. நிச்சயமா சார், நிச்சயமா. சிம்மம். சிம்ம ராசியை பொறுத்தவரை அஷ்டம சனியின் தொடக்கம் ஏழாம் அதிபதி எட்டாம் வீட்டில். ஃபஸ்ட்டு கணவன் மனைவி உறவு, இதில் பிரச்சனைகள். என்ன சார் புதுசாவா சொல்கிறீங்க, டெய்லி அது தானே சார் நடக்குது, என்னமோ புதுசாக கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வருமா அப்படின்லாம் கேட்காதீர்கள். வரக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் அதன் கரண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். இதை நீங்கள் வந்து உங்களுடைய பயிற்சி முயற்சியால் தான் நீங்கள் வந்து இதனை கம்மி பண்ணிக்கணும். வார்த்தைகளை கொடுத்து பிரச்சனைகளை ஜாஸ்தி பண்ணிக்கக்கூடாது. ஏனென்றால் சிம்மத்துக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி இரண்டாம் இடத்தை பார்க்க இருக்கிறார். இரண்டாம் இடம் என்பது வாக்குஸ்தானம். சிம்மத்துக்கு அதிபதியான சூரியனுக்கு ஜென்ம சத்ரு கிரகம் சனி. ஆமாம், சனி அஷ்டமத்தில் முதலில் குருவின் சாரம், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் புதுசாக ஒரு காலேஜுக்கு போகிறேன், புதுசாக ஒரு யூனிவர்சிட்டிக்கு போகிறேன், அந்த யூனிவர்சிட்டி அங்கீகாரம் செய்யப்பட்டிருக்கிறதா, அந்த சர்டிஃபிகேட் எடுபடுமா, வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன், அதுக்காக நான் வந்து என் வீட்டு டாக்குமெண்ட்டை அடமானம் வச்சு கடனை வாங்குகிறேன், 50 லட்சம் ரூபா கட்டுறேன், முடிச்சுட்டு திரும்பவும் ஊருக்கே வந்துட்டாருப்பா, அங்கே வேலை கிடைக்கலப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறையா பேர் இன்றைக்கும் நாட்டில் இருக்கிறார்கள். நான் அவர்களை காயப்படுத்த விரும்பவில்லை. வரக்கூடிய விஷயங்களை சொல்வதற்கு தான் ஜோதிடம் சொல்றதை நம்ம சொல்றோம். சிம்பிளா சொல்றேன், இந்த பதிவை ஏன் இப்போ போடுறோம், இன்னும் 6 மாசம் இருக்கே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இப்போ ஒரு பொண்ணு பாக்குறீங்க, ஃபிக்ஸ் பண்றீங்க, ஏப்ரல் மாசம் திருமணம்னு முடிவு பண்ணிட்டீங்க, செலவுல நாங்க பாதி நீங்க பாதினு அவங்க சொல்லிடுறாங்க. நேர ஏப்ரல் மாசம் மண்டபத்துக்கு போறீங்க, போன உடனே செலவுல பாதியா, நாங்க அப்படிலாம் ஒன்றும் சொல்லலையே,
வழக்கமாக நீங்கள் தானே பண்ணணும், அது தானே முறை, மேலோட்டமாக ஏதாவது வேணும்னா நாங்கள் பார்த்துக்குறோம், பாப்கார்ன் வேணும்னா வாங்கித்தரோம் அப்படின்னு சொல்வார்கள். ஸோ இப்போவே நீங்கள் உஷாராக இருங்கள், கவனமாக இருங்கள். அதாவது அவங்க பாதி செலவு நாங்கள் பாதி செலவுனா ஒரு நாலு பேருக்கு முன்னாடி பேப்பரில் எழுதுங்க, ப்ரிகாஷனாக அது பண்ணிக்கோங்க. அதனால்தான் முன்னெச்சரிக்கையாக செயல்படுவது, கவனமாக இருப்பது. அப்படின்னா இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல்னால இன்றைக்கி நமக்கு பிரச்சனை வராது. 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பொருளையோ ஒரு கான்செப்டையோ நம்ம செஞ்சுருப்போம், அதனுடைய தாக்கம் இப்பொழுது வரும். இந்த சனி ராகுவை கடந்து போகும் பொழுது பொதுவாகவே வம்பு வழக்காக இருந்தாலும் அல்லது ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை எல்லாருக்குமே ஏற்படும். அது எந்தெந்த விஷயங்களில் ஏற்படும் என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ராசிக்கும் காரகத்துவம் மற்றும் பாவகத்துவத்தின் அடிப்படையில் இந்த பிரச்சனைகள் என்பது ஏற்படும். சிம்மராசிக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும், பிறகு புதனின் நட்சத்திரத்தில் சனி சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களது லாபம் மற்றும் இவர்களது வாக்கு, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது. ஏன்னா புதன் 2-11 அதிபதிகளாகி வந்துடுது. இப்போ கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மேலும் லாபம் இதுநாள் வரை வந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு லாபத்துக்கு மொத்த காசையும் போடுவது போன்ற அனைத்து விஷயங்களிலும் சிம்ம ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். புதுசாக ஏதாவது இவர்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கும் பொழுது அந்த டாக்குமெண்ட்டை செக் பண்ணுறது, லீகல் பார்த்து கொள்வது போன்ற விஷயங்களில் இவர்களுக்கு ஏதாவது ஒரு வம்பு வழக்கு வராமல் இருப்பதற்கு மிகவும் கவனமாக செயல்படுங்கள். இதுக்கு பரிகாரம் என்னங்கிறத கடைசியில் சொல்லிடுறேன். நிச்சயமாக நிச்சயமாக சார். அடுத்ததாக கன்னி. கன்னி ராசியை பொறுத்தவரை சனி ராகு 7ஆம் இடத்தில் சேர்க்கை, பிறகு சனி அங்கு தனியாக இருக்கிறது. கன்னிராசிக்கு சனி யோகாதிபதி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் 5ஆம் வீட்டுக்கு அதிபதி, 5ஆம் அதிபதி 7ஆம் வீடு. 7ஆம் வீடுங்கிறது கலத்திரஸ்தானம். 7ஆம் வீடுங்கிறது சாஸ்திரத்தில் கண்டச்சனி அப்படின்னு சொல்கிறார்கள். அப்போது திருமணத்துக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சனி பகவான் நேராக உங்கள் ராசியை பார்ப்பதனால் நீங்களாகவே விஷயத்தை தள்ளி போடுவீர்கள். இப்போ வேணால் ஒரு வீடு கட்டிட்டு பார்த்துக்குவோம், இப்போ வேணால் ப்ரொமோஷன் வாங்கிட்டு பார்த்துக்குவோம். ஆனால் சிலருக்கு இது ஒரு தோஷத்தையும் கொடுக்கும். என்ன தோஷம் அப்படின்னா கலத்திரஸ்தானம் தானே, கலத்திரங்கிறது திருமணம். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில நேரங்களில் வெளியே சொல்லி கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ப்ளஸ் பாயிண்ட்டாக வரும். இப்போ சச்சின் டெண்டுல்கர் மாதிரி அவர் என் தலைவர், புரியுதா உங்களுக்கு? அதாவது வயது வித்தியாசத்தில் திருமணம் செய்வது, கோயிங் ஸ்டடி அப்படின்னு இப்போ போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த விஷயத்தில் அதாவது திருமணம் ஆகாமல் சேர்ந்திருப்போம், இந்த காதல் கண்மணி படத்தில் வந்த மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இது ஒரு அனுகூலமாக அமையும். ஆனால் அந்த சனி ராகு சேர்க்கை என்பது இரு வீடுகளிலும் ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தும். இது நல்லதா கெட்டதாங்கிறத சூழ்நிலையை அனுசரிச்சுட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். நான் வந்து தனி மனித ஒழுக்கமோ டிசிப்ளினோ கலாச்சாரமோ இங்கே சொல்ல போகிறது கிடையாது. இந்த கிரக நிலைகள் என்ன பண்ணும், திருமண வாழ்வில் ஏதாவது ஒரு கசப்பான அனுபவத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். இது கரெக்டா இல்லையாங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். நிச்சயமா. மேலும் 7ஆம் வீடுங்கிறது வியாபார கூட்டாளிகளையும் குறிகாட்டும். அப்போது வியாபார கூட்டாளி ஒரு பெரிய முதலீடோட வரேன், இன்வெஸ்ட்மெண்ட்டோட வரேன்னு சொல்லுவார். அவரை நம்பி நீங்களும் ரெடியாக இருப்பீங்க. கடைசியில் பார்த்தா அவர் கையை விரித்து விடுவார். இந்த விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்ளணும். இருக்கக்கூடிய வியாபார கூட்டாளிகள் மேலும் வெளியே போகாமல் பத்திரமாக நீங்கள் அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக நிச்சயமாக சார். அடுத்ததாக துலாம். துலா ராசிக்கு கண்ணா லட்டு திங்க ஆசையா அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது 2 லட்டு திங்க ஆசையான்னு சொல்கிறாங்க பாருங்க. ஏன்னா இந்த பக்கம் குருவின் பார்வை, இந்த பக்கம் இவர்களுக்கு 6ஆம் வீட்டில் சனி. 6ஆம் வீட்டில் சனி என்பது இவர்களுக்கு முதல் தரமான ராஜயோகம். ஏன்னா இவர் 4ஆம் வீட்டுக்கும் 5ஆம் வீட்டுக்கும் அதிபதி, ஒரு கேந்திரஸ்தானத்துக்கும் ஒரு திரிகோணத்துக்கும் அதிபதியாக வருகிறார். இவர் 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்கள் கடுமையாக உழைப்பார்கள். இவங்க உழைச்சிட்டு வெளியில் வரும் பொழுது அந்த உடலில் அந்த வேர்வை தெரியும்.
கடுமையான உழைப்பாளி சனி உழைப்பை வெளிப்படுத்தி அதற்குண்டான ஊதியத்தை இவர்கள் பெறுவார்கள். இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அல்லது இவர்களது முயற்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் ஒரு புதிய உச்சத்தை தொடுவார்கள். மேலும் நிறைய பாக்கியங்கள், வெளிநாட்டு தொடர்பு, ஏன்னா புதனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது புதன் 9-12 வீடுகளுக்கு அதிபதி ஆயிடுது. 9ங்கிறது பாக்கியஸ்தானம், சொத்துக்கள் வாங்குவது, பழைய சொத்துக்களை விற்று ஒரு நல்ல விலைக்கு புதிய சொத்துக்கள் வாங்குவது, வெளிநாடுகளில் சொத்துக்கள் வாங்குவது, வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆவது, அதுக்கு நான் விசா ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், எனக்கு விசா கிடைக்கல அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் இவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் வயதை அனுசரித்து, அது கல்வியாக இருந்தாலும் திருமணமாக இருந்தாலும் புதிய வேலை வாய்ப்பாக இருந்தாலும் அவரவர் சூழ்நிலைக்கேற்ப ஒரு நல்ல பரிசு, ஒரு நல்ல வெகுமானம் என்பது இவர்களுக்கு ஏற்படும். இந்த 2.5 வருட காலகட்டம் இவர்களுக்கு பிரமாதமான ஜாக்பாட் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நிச்சயமா, அதாவது ரிஷபத்துக்கும் நல்ல பீரியடா இருக்கு, துலாமுக்கும் நல்ல பீரியட். ஏன்னா ரிஷபத்துக்கும் அவர் ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திரிகோணத்துக்கும் அதிபதி, துலாத்துக்கும் அவர் ஒரு கேந்திரத்துக்கும் திரிகோணத்துக்கும் அதிபதி. நிச்சயமா 3, 6, 10, 11 உபஜய ஸ்தானங்கள்ல சனி பகவான் வரும் பொழுது நிகரற்ற யோகத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். நிச்சயமா, நிச்சயமா. அடுத்ததா விருச்சிகத்துக்கு. விருச்சிக ராசியை பொறுத்தவரை ஏதாவது ஒரு நல்லது சொல்லிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்ற சூழ்நிலையில் தான் நிறைய பேர் இருக்கிறாரு. தனுஷில் ஆரம்பிச்சு மகரத்தில் ஆரம்பிச்சு கும்பத்தில் வந்து 10ஆம் பறவை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதுல என்ன இன்னொரு விஷயம்னா, இது மட்டும் கிடையாது, விருச்சிகத்துக்கு இது நாள் வரை அர்த்தாஷ்டம சனி, இப்போ 7.5 சனியில் பாதி அஷ்டம சனி, அஷ்டம சனியில் பாதி அர்த்தாஷ்டம சனி. அவர் நீங்கள் சொன்ன மாதிரி ராசியை 10ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கிறாரு. 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் அமர்ந்து விருச்சிகத்துக்கு அதிபதியான செவ்வாய்க்கு இவர் பகைக்கிரகமாக வந்து விட்டதனால் இவர்களது வீடு, வாகனம், மனை மற்றும் மாத்தூர் வகைரா, மாத்தூர் வகைரானா அம்மா சம்பந்தப்பட்ட இந்த 4 விஷயங்களிலும் எவ்வளவு இடர்பாடுகள் கொடுக்க முடியுமோ அவ்வளவும் மொத்தமாக கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த 4 விஷயங்களில், அதாவது வீடு, வாகனம், மனை, மாத்தூர் வகைரா, இந்த 4 விஷயங்களிலும் அவர்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் சால்வ்டு. இன்றைய காலகட்டத்தில் ப்ளஸ் வருதோ இல்லையோ, மைனஸ் இல்லை அப்படின்னா அதை நீங்கள் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக எடுத்துக்கணும். நிச்சயமாக, நிச்சயமாக. ஏன்னா மொத்தமாக இந்த 2.5 வருஷமாக இவர்கள் எவ்வளவு அவதிப்பட்டார்கள், இவர்களுக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, இவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் எந்திரிச்சு வந்து விடுவார்கள். இவர்களுக்கு என்ன மைனஸ் பாயிண்ட்னா, ராசியாதிபதியே 6ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருவதனால் இவர்களே இவர்களது எதிரிகளை, இவர்களே இவர்களது சத்துருக்களை உருவாக்குகிறார்கள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ ஒரு விருச்சிக ராசி நபர் என்னன்னா, அவர் கொஞ்சம் லேசாக விட்டு கொடுத்து போயிட்டாருன்னு வைங்க, ரொம்பலாம் விட்டு கொடுக்க வேணாம். ஏரோஸ்டஸ் உங்களை பிடிக்குதோ இல்லையோ, உங்களை பார்த்து சிரிக்குதா? நீங்க என்ன சர்வீஸ் கேட்டாலும் உடனே ப்ரொவைட் பண்ண மாதிரி ஒரு சிரிப்பு மட்டும் இவங்க பண்ணிட்டாங்கன்னு வைங்க, இவங்களுக்கு சத்ரு உருவாக மாட்டாங்க. ஆனால் ராசியாதிபதி செவ்வாய்ங்கிறதுனால இவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. அப்போ இவர்களுக்கு சத்ருக்கள் அதிகமாக உருவாகுகிறார்கள். பிறகு அந்த சத்ருக்களை வெல்வதே ஒரு சுவாரஸ்யமாக வைத்திருக்கிறார்கள். ஆனா இதையே நம்ம வாழ்நாள் முழுதும் பண்ணிட்டு இருக்க முடியாது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி விலகுகிறது என்பது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இதை அவர்கள் பிரமாதமாக உபயோகித்து கொண்டு அவர்களது இடம், வீடு, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மேன்மையை அவர்கள் தேடிக்கொள்வதற்குண்டான ஒரு உகந்த காலகட்டமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததா தனுஷ். இப்போதான் சார் 7.5 சனி எங்களுக்கு முடிஞ்சு